ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையல். இன்றைக்கி நம்ம கலக்கி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். நம்ம எந்த கிரேவி வேணால் யூஸ் பண்ணலாம். வீட்டில் செய்கிற சிக்கன் மட்டன் கிரேவி எது வேணால் யூஸ் பண்ணலாம். நான் சிக்கன் மட்டன் இருக்கக்கூடாது, இல்லாடி ஹோட்டலில் இருக்கும் சால்னா கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நிறைய கிரேவி எடுத்துக்கிடாதுங்க, இல்லாட்டி கலக்கி நமக்கு பிஞ்சு பிஞ்சு வரும். எக்கை நான் கிரேவியில் உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம செய்ய போகிற கலக்கி நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும். எக்கை உடச்சி ஊற்றின பிறகு நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். நம்ம அதை ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மஞ்சக்கரு நல்லா உடஞ்சி மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம செய்ய போகிற கலக்கி ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும். அதோடய டேஸ்ட் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கலக்கி எடுத்துடுங்க. இந்த மாதிரி கலக்குனா போதும். நல்லா கலக்கி விட்ட பிறகு ஒரு தோசைக்கல் எடுத்துடுங்க. அந்த தோசைக்கல்லில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் நல்லா காயணும். நல்லா காஞ்ச பிறகு தான் நம்ம கலக்கி வச்சதை இதில் தோசைக்கல்லில் ஊற்றணும். எனக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டா நான் கலக்கி வச்சதை ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்ச பிறவே ஊற்றுங்க. இந்த மாதிரி வந்த பிறகு சென்டரில் மட்டும் கொஞ்சம் நிறைய கிரேவி இருக்குது, அதில் சைட்லேயும் வர்ற மாதிரி பண்ணுறேன். சைடில் எல்லா சைடும் வர்ற மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வர்ற மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இதே மாதிரி பண்ண பிறகு ஒரு தோசை கரண்டி எடுத்து சைடில் இருக்கிற எல்லாத்தையும் நான் இப்போ சென்டருக்கு வர்ற மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. எவ்வளோத்துக்கு பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு பண்ணுங்கள். நம்ம கலக்கி ஆல்மோஸ்ட் ரெடியாக போகுது. கலக்கியை நம்ம புரட்டி போடக்கூடாது. எப்பவும் சாதனை பண்ணுற எக்கு மாதிரி இதையும் புரட்டி போட்டுறாதுங்க, புரட்டி போடாதுங்க. நிறைய பேருக்கு கலக்கி இந்த மாதிரி பாதியாக வெந்தால் தான் பிடிக்கும். இப்படி பிடிக்கிறவங்க எப்பவுமே எடுத்துருங்க. சிலருக்கு கலக்கி நல்லா கொஞ்சம் மீடியமாக வெந்தால் தான் பிடிக்கும். அப்படி பிடிக்கிறவங்க கொஞ்ச நேரம் கை வச்சுட்டு இந்த மாதிரி வந்த பிறகு எடுத்துடுங்க. இதோ இப்போ நான் எடுத்துக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும், நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் நம்ம கலக்கி செஞ்சாச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.